நம்ம எல்லாருமே வேர்ல்டு வார் ஒன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், தி கிரேட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. இந்த வார் 1914-18 நடந்தது. இது வந்து உலகத்தில் இருக்க பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரிய கண்ட்ரிஸும் அடிச்சுக்கிட்ட இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனது இந்த 19 வயசு பையனால. இந்த பையன் மட்டும் இல்லைன்னா உலகத்தில் வேர்ல்டு வார்ன்றது ஒரு நடந்துருந்துருக்காரு. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனோட பிரின்ஸை வந்து இந்த பையன் சுட்டு கொண்டுறான். வெறும் 19 வயசு இருக்க இந்த பையன் இது ஒரு பெரிய போருக்கு வழிவகுத்து கொடுக்குது. அந்த பிரின்ஸை சுட போகிற அந்த பையனுக்கு தெரியாது நம்ம தான் வேர்ல்டு வார் ஒன்னை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைம் டிராவல் மிஷின் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து டிராவல் பண்ணி 1914 போய் அந்த பையன்கிட்ட சாக்லேட்டை கொடுத்து ராஜா சுடாத ராஜா, ராஜா கம்முனு ராஜான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வார் ஒன்றுன்றதே நடந்துருக்காரு. அந்த பையனால தான் வேர்ல்டு வார் ஒன்னே ஸ்டார்ட் ஆச்சு. 2 லட்சம் பேரை கொன்ன, அத்தனை பேரை காயமாக்கின, எத்தனை நாடுகள் சேர்ந்த சண்டை போட்ட வேர்ல்டு வார் ஒன்னை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேர்ல்டு வார்ன்றது வந்து பேசிக்கா யூரோப்ல நடந்த வார் தான். அந்த யூரோப்ல இருக்க கண்ட்ரிஸ்க்கு உள்ள நடந்த வார் தான் இதுதான் வேர்ல்டு வார்னு சொல்றாங்க. இப்ப பாக்குற மாதிரி யூரோப்ன்றது முன்னாடி கிடையாது. 1908லாம் பாத்தீங்கன்னா யூரோப்ன்றது வந்து பெரிய பெரிய ராஜ்யங்களாக இருந்துச்சு. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் சொல்லப்போகிற ஒரு எம்பையர் இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஆஸ்ட்ரியா அப்புறம் ஹங்கேரியா இதை வந்து சேர்த்த ஒரு பெரிய ராஜ்யம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெர்மன் எம்பையர் இருந்தது. ஜெர்மன் எம்பையர்ன்றது பெரிய ஒரு இடமா நிலப்பரப்பாக இருந்துச்சு. அப்போ வந்து போலாண்டு எல்லாமே வந்து ஜெர்மன் எம்பையருக்குள்ள தான் இருந்துச்சு. ரஷ்யான்றது ஒரு பெரிய எம்பையர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட்டாலி, ஓட்டமன் எம்பையர், இப்போ இருக்க டர்க்கி இருக்குல்ல அது எம்பையராக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து டெமோக்ராட்டிக்கே கிடையாது. அப்போ மோனார்க்கியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பேசிக்காக என்னன்னா ராஜாவோ இல்லை ஒரு பிரின்ஸோ அவங்க தான் அந்த நாட்டை வந்து ஆளுவாங்க. அப்போ டெமோக்ரஸி, மக்களாட்சி, ஓட்டுலாம் எதுவுமே கிடையாது. அப்போ இருந்த பல பல இடங்கள்லாம் வந்து யூரோப்பில் வந்து மோனார்க்கியை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயுமே மக்களாட்சி இருந்த ஒரு சில கண்ட்ரிலாம் யூரோப்பில் வந்து பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, சான் மரினோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து அப்போ டெமோக்ரஸியாக இருந்தாங்க. ஓட்டு போட்டு ஆட்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அப்போ பால்கன் கண்ட்ரிஸ்னு ஒரு சில கண்ட்ரிஸ் இருந்தது. செர்பியா, ருமேனியா, அதுக்கப்புறமா போஸ்னியா, பெல்ஜீரியா இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த பால்கன் கண்ட்ரிஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஓட்டமன் எம்பையர் கையில தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க செப்பரேட்டா இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு ட்ரீட்டி இருந்துச்சு. இந்த ஓட்டமன் எம்பையருக்கும் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனுக்கும் ஒரு ட்ரீட்டில வந்து சைன் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரீட்டில என்ன சொல்லுதுன்னா பால்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல ஓட்டமன் எம்பையர் கீழே தான் இருக்கு, இருந்தாலுமே செப்பரேட்டா இருக்கு. அந்த இடத்த வந்து இவங்க ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் வந்து உரிமை கொண்டாடலாம். கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணிக்கலாங்க. வந்து அங்க அவங்க ஆர்மியை நிப்பாட்டி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து இந்த பால்கன் கண்ட்ரிஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்ப ரஷ்யாவுக்கும் ஓட்டமன் எம்பையருக்கும் ஆகவே ஆகாது. அதாவது இப்ப இருக்க டர்க்கிக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், போர் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப ஓட்டமன் எம்பையருக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை போயிட்டு இருந்ததுல நிறைய இடத்துல வந்து ஓட்டமன் எம்பையர் தோத்து தோத்து போறாங்க. அவங்க கிட்ட காசு வந்து பொருளாதாரமா வந்து ரொம்ப வந்து கீழே இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய உள்ள இருக்க மக்களே வந்து போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு தனி நாடு வேணும், ஓட்டமன் எம்பையர் மாதிரி உள்ள வர மாட்டோம், எங்களுக்கு வந்து தனியா ஒரு நாடு வேணும், எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னு உள்ள இருக்க நிறைய மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபினான்சியல் கிரைசிஸ் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னும் போது 1902 ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் வந்து கீழே அந்த பால்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அதில் இருக்க போஸ்னியாவையும் இன்னொரு இடத்தையும் வந்து பிடிச்சிடுறாங்க, இன்வைட் பண்ணிடுறாங்க. பண்ணும்போது இங்கே ஓட்டமன் எம்பரால் ஒன்றுமே எடுத்து கேள்வி கேட்க முடியல. ஏன் அப்படின்னா அப்போ வந்து பவரே இல்லாமல் இருந்தாங்க ஓட்டமன் எம்பையர். அப்போ ஓட்டமன் எம்பையரோட கிங் வந்து எந்த ஒரு பவருமே இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தார். அவ்வளோ பிரச்சனைகள்ல அந்த நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து போஸ்னியாவை ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் வந்து பாதி இன்வைட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஓட்டமன் எம்பையர்ல இருந்த ஒரு பாதி வந்து ஒரு கண்ட்ரியா வந்து தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள்ல போயிட்டு இருந்தது. ட்ரிபிள் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி இருக்கும், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் இருக்கும், ஜெர்மன் எம்பையர் இருக்கும். இந்த 3 கண்ட்ரி சேர்ந்தது ட்ரிபிள் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுதுன்னா நீங்க எக்கனாமிக்கலா ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, ஆர்மியில ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, இந்த கண்ட்ரிக்கு இந்த 3 கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு யாராலே பிரச்சனை வந்தாலோ நம்ம 3 பேரும் ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்றத அந்த ட்ரிபிள் ட்ரீட்டின்றது பேசிக்கா சொல்லும். 1904 ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் வந்து கீழே அந்த பால்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அதுல இருக்க போஸ்னியாவையும் இன்னொரு இடத்தையும் வந்து பிடிச்சிடுறாங்க, இன்வைட் பண்ணிடுறாங்க. இது போஸ்னியா மக்களுக்கும் பக்கத்துல இருக்க செர்பியா அந்த ரீஜியன்ல இருக்கிற யாருக்குமே இது பிடிக்கல. ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள அதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்களை தன்னைத்தானே ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க, ஸ்லாப்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த ரீஜன் இருக்குல்ல இங்க கீழே இருக்கிற எல்லாமே வந்து ஸ்லாப்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஸ்லாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி தேவைன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இது லேட்டர் பீரியட்ல வேர்ல்டு வார் ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டைம்ல அது பிரிஞ்சும் போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. இப்போ வந்து செர்பியாவுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை, போஸ்னியாவை வந்து இந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பிடிச்சது. செர்பியா அதை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்லாப்ஸ் மக்களை வந்து அடிமையாக்கிட்டாங்க, ஸ்லாப்ஸ் மக்களோட இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து பிடிக்காம போச்சு. எல்லாருமே அங்கே வந்து புரட்சியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா கேங்ஸ்லாம் உருவாச்சு. எங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரி வேணும், எங்களை வந்து தனியாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பிளாக் கேங்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேங் வந்து உருவாச்சு. நிறையா கேங்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. யூகோ ஸ்லாவ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு தனியாக நேஷன் வேணும். யூகோ ஸ்லாவ்னா இந்த சவுத் ஸ்லாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து தனி கண்ட்ரியா வேணும் அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாவே அங்கங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தது. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் வந்து போஸ்னியாவை பிடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இருந்த ஒரே இது என்னன்னா, ரஷ்யா நம்மளை அடிக்க வருவாங்களா, ரஷ்யா வந்து ஏன் அப்படிலாம் பிடிக்கிறீங்கன்னு கேட்பாங்களா, ரஷ்யா கிட்ட நம்ம வந்து ரொம்ப சண்டை போடாம இருந்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யான்றது ஒரு பெரிய எம்பையர் இருக்கிறது. லேண்ட் வைஸ்ல, ஆர்மி வைஸ்ல இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யா ரொம்ப பெருசு அப்ப இருந்த எம்பையர். அப்படின்னும் போது ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் போயிட்டு, நீங்க வந்து நாங்க பிடிக்கிறதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, நாங்க உங்களுக்கு சில லேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடுறோம், நீங்க வந்து இடத்துல இருந்துக்கலாம், நீங்க வந்து எங்க கூட வந்து க்ளோஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடலாம் அப்படின்னு போனாங்க. ரஷ்யாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ரஷ்யால இருக்க மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ரஷ்யால இருக்க நிறைய மக்கள் வந்து ஸ்லாவ்ஸ் மக்களா இருந்தாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் எதிர்த்து இருந்தாலுமே அங்க வந்து எம்பையர் ராஜா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள இருக்க மக்களுக்கே வந்து அது பிடிக்காத போது ரஷ்யா வந்து அதை வந்து பின்வாங்கிக்கிட்டாங்க. இவங்க வந்து பிரான்ஸோட போயிட்டு வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, ரஷ்யாவும் பிரான்ஸும். சேர்பியா வந்து இவ்வளோ பண்ணுறது வந்து ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனுக்கு பிடிக்கவே இல்லை. சேர்பியாவை போய் நம்ம பிடிச்சிடலாம் அடிச்சிடலாம்னு யோசிக்கும் போது சேர்பியா போயிட்டு ரஷ்யா கிட்ட வந்து கை கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவும் சேர்பியாவும் ஒன்னாயிட்டாங்க. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் ஜெர்மனி கிட்ட போயிட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், நம்ம போய் சேர்பியாவை பிடிக்கணும், நம்ம சேர்பியாவை பிடிக்க போனால் ரஷ்யா வந்து நம்மளை அடிக்க வருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கை கொடுத்துட்றாங்க. ஏன்னா ரெண்டு பேர் ரொம்ப நாள் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் கை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா இட்டாலியும் கூப்பிடுறாங்க, இட்டாலி ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது எங்கே பெருசாச்சு அப்படின்னா, ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனோட ராஜாவோட அடுத்த வாரிசு அவர் தான் ராஜாவாக போகிறாரு. பிரின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா போஸ்னியாவுக்கு ஒரு விசிட் வந்து போகிறாரு. இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி நாடு இருக்குது அப்படின்ட்டு அதை பார்க்கலான்ட்டு அவரோட ஒய்ஃபோட போஸ்னியாவை போகிறாரு. போஸ்னியாவில் தான் நிறையா வந்து ஸ்லாப்ஸ் மக்கள், அந்த போராளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 19 வயசு படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட் கேங்ஸுக்கு தெரியுமா, இவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ராஜாவோட வாரிசு கொண்டாடலாம் அப்படின்றத பிளான் பண்ணாங்க. இவரோட பேர் வந்து ஃபெர்டினண்ட். இவர் வந்து அவரோட ஒய்ஃபோட கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் அண்ட் கேங்ல இருக்க ஒரு பையன் என்ன பண்றான், அந்த பிரின்ஸை கொண்டுடலாம்னு சொல்லி ஒரு கிரனேட் பாம்பு எடுத்து அந்த கார் மேல தூக்கி போடுறான். அந்த காரோட முன்னாடி இருக்க இடத்துல பட்டு பவுன்ஸ் ஆகி வேற இடத்துல போய் விழுந்து வெடிச்சிருது. டக்கு நாங்க எல்லாமே உஷாராயிட்டு கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா வந்து சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த பிரின்ஸ் வந்து தப்பிச்சிடுறாரு. இந்த அசாசினேஷன் நடக்காம போயிடுச்சு. அடுத்த தடவை பாதிக்கப்பட்டவங்க, அந்த பாம்பு வெடிப்புல பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கலாம்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக June 28, 1914 அப்ப இவர் வந்து கரெக்டா வந்து இதுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கும்போது கேவ்ரிலோ பிரின்சிப் அப்படின்னு சொல்ல போற ஒரு 19 பையன் கன் எடுத்து அந்த பிரின்ஸையும் அந்த பிரின்ஸோட ஒய்ஃபையும் சுட்டு கொள்ளிடுறாங்க. அதே இடத்துல ஃப்ரெடினன்ட், அதாவது அந்த ராஜாவோட வாரிஸ் வந்து இறந்து போயிடுறாரு. இது நடந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த பையனை 19 பையனை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க. அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தூக்கு ஜெயில போடுறாங்க. அந்த பையனுக்கு வெறும் 19 தூக்கு தண்டனை, மரண தண்டனை எதுவும் கொடுக்க முடியல. அப்பதான் கேக்குறாங்க, நீ யாரு, எதனால அந்த மாதிரி கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், நான் வந்து யூகோஸ்லேவ்ஸ் நேஷனலிஸ்ட், நான் அந்த கேங்கை சேர்ந்தவன், எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் தேவை, அதனாலதான் நான் கொலை பண்ணேன் அப்படின்றத சொல்றான். அன்னைக்கு அந்த பையனுக்கு தெரியாது இந்த இன்சிடென்ட் தான் வேர்ல்டு வாரியே தொடங்கி வைக்க போகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரோட பாடி வந்து ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனுக்கு போகுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனோட கிங் என்ன பண்ணுறாரு, சேர்பியாவை பிளேம் பண்ணுறாரு. சேர்பியாவில் தான் இந்த என்னோட வாரிசு இறந்து போயிட்டான், அவங்க தான் இந்த மாதிரி கேங்ஸுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களாலாம் இந்த மாதிரி கேங்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு, நான் சேர்பியா மேலே போர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாரை டிக்ளேர் பண்ணுறாரு. July 28, 1914 ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் வந்து நாங்கள் வாரை டிக்ளேர் பண்ணுறோம்னு சொல்லி சேர்பியாவை அடிக்க போறாங்க. சேர்பியாவை அடிக்க போகும்போது ஜெர்மனியும் வந்து கூட நின்றுறாங்க. ஓட்டமன் எம்பையர் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியனுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இட்டாலி வந்து நாங்க போருக்கே வரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் போருக்கு வராங்க. இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து சேர ஆரம்பிக்குது. ஒரு நாட்டோட பிரச்சனை எல்லா நாடுகளும் சேர்ந்து போர்ல இறங்கினாங்க. வேர்ல்டு வார்ன்றது, நீ இவனை அடிச்சிருவியா நான் ஒன்னு அடிச்சிருவேன், என்ன அடிச்சிருவியா நான் ஒன்னு அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி, இவனை அடிச்சா நான் அடிப்பேன், இவனை அடிச்சா நான் அடிப்பேன்னு சொல்லி எல்லா கண்ட்ரி உள்ள சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் World War I ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு கேங்கா இருந்தாங்க, அலைட் பவர், சென்ட்ரல் பவர்னு. சென்ட்ரல் பவர்ல வந்து ஜெர்மன் எம்பையர், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன், ஓட்டமன் எம்பையர், அப்புறம் பெல்கிரியா வந்து கூட உள்ள இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்ட்ரல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அலைட் பவர்னு சொல்லி ரஷ்யா, அதுக்கப்புறமா பிரான்ஸ், சேர்பியா, பெல்ஜியம், அதுக்கப்புறம் பிரிட்டன், அதுக்கப்புறமா கடைசியா அமெரிக்காவும் ஜப்பானும் வந்து சேர்ந்தாங்க. எல்லாருமே உள்ள சேர்ந்து இங்க ஒரு சைட்ல இருந்தாங்க. இந்த ரெண்டு கேங்குள்ளதான் சண்டை நடந்தது. ஃபர்ஸ்ட் பிரிட்டன் போய் கேட்டாங்க வாருக்கு வாங்க அப்படின்னு. ரஷ்யா போய் கேட்கும் போது பிரிட்டன் வந்து நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஜெர்மன் ஒரு பிளான் போட்டாங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யான்றது பெரிய கண்ட்ரி, ரஷ்யாவை நம்ம அடிக்க முடியாது,
பக்கத்துல இருக்க பிரான்ஸை போய் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரான்ஸை ஃபுல்லாக பிடிச்சிட்டு அங்க இருக்க அந்த சோல்ஜர்ஸை வச்சு நம்ம போய் ரஷ்யா வடிக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து போட்டிருந்தாங்க. ஆனா வந்து அது நடக்காமே போயிடுச்சு. இப்ப ரஷ்யா கிட்ட தான் அதிகமான ஆட்கள் வந்து இருந்தாங்க. அத்தனை கண்ட்ரிஸ் வந்து சென்ட்ரல் பவர் இந்த ஆஸ்ட்ரோஹங்கேரியனை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெர்மனி நினைச்சாங்கன்னா பிரான்ஸ் போய் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் நினைச்சாங்க. ஆனா பிரான்ஸ் வந்து அடிக்க முடியல, அவ்வளோ அளவுக்கு ஆர்மிஸ் வந்து பிரான்ஸ் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெல்ஜியம் அடிப்போம், அதுக்கப்புறமா பிரான்ஸ்குள்ள நுழையும் அப்படின்னு நினைச்சாங்க. பெல்ஜியம்குள்ள அடிக்கும் போது யூகேக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு. பிரிட்டனுக்கு வந்து பிடிக்காம போனோடனே அவங்களும் வாரில் குதிக்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டன் சொல்ற போது இன்னைக்கு ஒரு சின்ன இங்கிலாந்து கிடையாது, பல இடத்த பிரிட்டன் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இந்தியா இருக்குல்ல, இந்தியா பிரிட்டன் கையில தான் வரும். இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் வந்து வேர்ல்டு வார் ஒன்ல கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் இங்கே பிரிட்டிஷர்ஸ் போயிட்டு வேர்ல்டு வார் ஒன்ல கலந்துக்க வச்சாங்க, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மன்ஸ் வந்து அதிகமான இடத்த வந்து இன்வைட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆப்பிரிக்கால. அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து ஜெர்மன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த இடத்த ஃபர்ஸ்ட் போயிட்டு பிடிக்கலான்னு சொல்லி இருக்கிற பிரான்ஸ் அதுக்கப்புறமா பிரிட்டன் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சாங்க. இந்த வேர்ல்டு வார் வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு நடந்துச்சு. இன்னும் யோசிக்கலாம், எதனால ஒரு கண்ட்ரி பிரச்சனைக்கு இப்ப யாருமே போய் நிற்க மாட்டாங்க? கரெக்டா, இன்னைக்கு யாருமே ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனை டக்குனு போய் ஆர்மி இறக்குறேன் வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அன்னைக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லா கண்ட்ரிக்குமே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து பெரிய நாடுன்னு நம்மளை காட்டிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேவிலேருந்து ஆர்மிலேருந்து நம்ம எவ்வளோ இடத்த பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு பெருமையா இருந்துச்சு. எவ்வளோ இடத்த பிடிக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு இந்த உலகத்திட்ட நான் காட்டிக்கலாம், எங்களை பார்த்தியா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கலாம் அப்படின்றது இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி போர் வரும்போது உள்ளே இறங்கிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கலாம், அந்த இடத்த நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கண்ட்ரிஸ் வந்து உள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, சில பேர் கொள்கைகள் இருந்தது. இவங்க எல்லாம் நினச்சாங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது தான் எல்லா கண்ட்ரியுமே ஃபாலோ பண்ண நினச்சாங்க. நேஷனலிசம் பார்த்தோம்னா எங்கள் கண்ட்ரி தான் இருக்கிறதுலேயே எல்லா கண்ட்ரியோட பெருசு, எங்கள் கண்ட்ரி தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, மற்ற கண்ட்ரியை இழிவாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம கண்ட்ரி தான் பெருசு அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இம்பீரியலிசம், இது வந்து பிரிட்டன் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இந்தியாவில் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவே ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நாட்டுக்கு பொருளாதாரன்றது தேவைப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக அடுத்த நாட்டை அடிப்பாங்க, அடுத்த நாட்டில் இருக்க வளங்களை பிடிச்சிப்பாங்க, அந்த நாட்டில் இருக்க ரிசோர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்மி எல்லாத்தையும் சேர்த்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய நாடாக தெரிவாங்க அப்படின்றது இருந்துச்சு. பிரிட்டன் இந்தியாவுக்கு பண்ண மாதிரி, ஜெர்மன் பத்தம்பத்த கண்ட்ரிக்கு பண்ண மாதிரி, இதுதான் இம்பீரியலிசம். இதுதான் வந்து எல்லா கண்ட்ரியுமே பிடிக்கணும்னு நினைச்சாங்க, எல்லா இடத்தையும் நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ்ட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான மிலிட்ரி இருந்தது. அத்தனை செலவை வந்து அத்தனை டாலர்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து மிலிட்ரிக்காக செலவு பண்ணுவாங்க. நேவிலேருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது மாதிரி எல்லா கண்ட்ரியுமே நேவிக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் ஒன்ல வந்து அத்தனை பேருக்கு வந்து வேர்ல்டு வாரில் போய் சேரணும்னு ஆசையே கிடையாது. அத்தனை பேர் நாட்டுக்காக எல்லாருமே போயிட்டு உயிரை கொடுத்தாங்க, அத்தனை பேர் இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் கால் கை இறந்து இருந்தாங்க. இது எல்லாமே எப்படி இத்தனை பேர் போய் போர்ல இறங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாட்டுல இருக்கவங்களுக்கும் பஞ்சாபட்டினி இருந்துச்சு, வேலைன்றது கிடையாது. போர் நடக்கும் போது போர்ல எல்லாருமே போயிடுவாங்க. அது இல்லாம ஆட்லாம் நிறைய போடும் போது நாட்டுக்காக நம்ம போர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், நாட்டுக்காக போர் பண்ற எல்லாருமே ஹீரோ அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க செய்தித்தாள்ல, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே. ஒரு தடவை 200 soldiers வந்து ஒரு போரில் இறந்து போயிட்டாங்க. அது எப்படி தெரியுமா சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் இந்த நாட்டோட ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருக்க எல்லாருக்குமே நான் ஹீரோ ஆகணும், அதுவும் இல்லாமல் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும். மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய காசு வந்து போயிட்டு இருந்தது, உயிரை கொடுத்து போராடுறவங்களுக்கு காசுன்றது நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து மிலிட்ரி வந்து அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லா கண்ட்ரிஸுமே. இப்படி போரில் வந்து இறங்கும் போது எல்லாருமே போரில் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த போர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வேர்ல்டு வார்லாம் நடக்கும்போது ஒரு பெரிய முதலாளி மேலே இருக்க ஒருத்தவன் அவனை பெருசாலாக காட்டிக்கணுன்றதுக்காக பாமர மக்களை நார்மலான மக்களை சோல்ஜர்ஸை உயிரை பணிய வச்சாங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருக்குமே மற்றவங்க அடிக்கணும்னு ஆசை கிடையாதுங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டா கிறிஸ்மஸ் ட்ரெஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு அதே வருஷத்தில் 1914 அப்ப வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து போர்ல நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய குழி குறியாக வெட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, அங்கே இவங்க சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் அங்கேயிருந்து சொல்லுவாங்க, அங்கேருந்து பாதுகாத்துக்காக குழியில் போய் வந்துப்பாங்க. அந்த மாதிரி இடம் இருக்கும்ல, அந்த ஒரு இடத்துல பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்களாம். இன்னொரு சைடில் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்களாம். ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு 1914 வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது போர்ல இருக்கும்போது பணியில நைட் டைம்ல ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்களாம் கிறிஸ்மஸ் பாட்டு. எதிர் சைடில் இருக்க பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் அதுக்கப்புறம் பிரிட்டன் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அதே பாட்டை பாட ஆரம்பிச்சாங்களாம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பாட ஆரம்பிச்சாங்களாம். அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து கண் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கையை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு வெளில வந்தாங்களாம். அன்னைக்கு கிறிஸ்மஸை போர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சோல்ஜர்ஸ் சந்தோஷமா எல்லாருடையும் செலிப்ரேட் பண்ணாங்களாம். பாட்டு பாடி சந்தோஷமா இருந்து இவங்க கிட்ட இருக்க கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்க கிஃப்ட் இவங்க கிட்ட கொடுத்துட்டு எதிரி நாட்டுக்கு நடந்துட்டு இருக்க சண்டைக்கு நடுவுல கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சந்தோஷமா ஜாலியா பாட்டை பாடி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க இடத்துக்கு போயிருந்துட்டாங்களாம். அடுத்த நாள் திருப்பி போற ஆரம்பிச்சாங்களாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து 1914 கிறிஸ்மஸ் ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க யாருக்குமே வந்து மத்தவன் அடிக்கணும்னு தோணல, மத்தவன் யாருக்குமே இந்த போர்ல ஜெயிக்கணும்னு தோணல. அவனுக்கு சாப்பாட்டுக்கு உயிரை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி போர்ல வந்து இறங்கினவங்க தான் அதிகமான சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. பெரிய பெரிய கண்ட்ரிஸோட ராஜா தான் இந்த போரை வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த வேர்ல்டு ஒரு அடுத்த 4 வருஷத்துக்கு நடந்தது. இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போது பிரான்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஈஃபில் டவர் பாரிஸை வந்து ஜெர்மன்ஸ் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பாரிஸ் மாதிரியே ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. பிளட் பேங்க் அப்படின்றது ரத்தத்துக்கான ஒரு பேங்க் ஒன்று வச்சிருந்துருக்காங்க. எல்லாரோட ரத்தத்தை வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். டக்குனி யாராச்சும் ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வச்சு கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி பிளட் பேங்க்னு ஒரு விஷயத்தை வச்சிருந்துருக்காங்க. இந்த போர்ல கலந்துகிட்ட நிறைய பேர் 2010ல தான் இறந்து போனாங்க. நவம்பர் 11, 1918 அப்ப 4 வருஷம் கழிச்சு இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. அத்தனை சோல்ஜர்ஸ் 2 கோடி பேருக்கு மேல இறந்து போயிருந்தாங்க. அத்தனை பேர் வந்து இன்ஜூரி ஆயிருந்தாங்க, கால் கை இறந்து. அப்புறம் ஸ்பானிஷ் ஃப்ளூல வந்து அந்த டிசீஸ்ல வந்து அத்தனை பேர் இறந்து போயிருந்தாங்களாம். இந்த வேர்ல்டு வார் 1 நடக்கிற டைம்ல தான் அதுவும் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைம்ல அத்தனை பேர் இறந்து போனாங்க. எப்படி வேர்ல்டு வார்ன்றது முடிஞ்சது அப்படின்னா, ஜெர்மன்ஸ் வந்து தோத்து போயிட்டாங்க. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் தோத்து போயிட்டாங்க. தோத்து போயிட்டாங்கன்னா நிறைய இடத்த வந்து ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் வந்து நிறைய இடத்த கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி கிட்ட வந்து பொருளாதாரமா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்க கிட்ட காசு இல்ல, ஃபுட்டை வந்து சோல்ஜர்ஸ் கணப்புற மாதிரி இல்ல. அப்படின்னும் போது நாங்க வந்து இதுல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டில போய் சைன் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் சொல்லப்படுற ஒரு பெரிய ராஜ்யம் வந்து உடஞ்சு நிறைய கண்ட்ரியா உருவாகுது. கீழே இருக்கிற அந்த வெஸ்ட் ஸ்லாவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்த வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக அறிவிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து தோத்து போயிடுறாங்க. அவங்களும் சைன் போட்டு நாங்கள் வந்து தோத்துட்டோன்றாங்க. இது இப்படி தான் வேர்ல்டு வார் 1ன்றது எண்டுக்கு வந்தது. சென்ட்ரல் பவர் தோத்துட்டாங்க, அலைட் பவர் ஜெயிச்சாங்க அந்த போரில். இது நடந்ததுக்கப்புறமா ஜெர்மனிக்கு மேல வந்து அதிகமா வந்து ஃபைன் போட்டாங்க. ஸோ ஜெர்மனி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு ட்ரீட்டியில் சைன் போட்டாங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சென்ட்ரல் பவர் அதாவது இந்த ஜெர்மனி இருக்காங்கல்ல, இவங்க வந்து அலைட் பவருக்கு வந்து சேதாரம் அச்சல, இதுக்கு நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை வந்து போட்டுட்டாங்க. 33 பில்லியன் US டாலர்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு வந்து போட்டாங்க. எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி, அது ஒரு பெரிய அமௌண்ட். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட 500 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் சொல்லலாம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஜெர்மனி மேலே ஃபைனாகவே போட்டாங்க. இந்த ட்ரீட்டில சைன் போட்டாங்கல்ல, இதுதான் வேர்ல்டு வார் 2 அப்படின்றத கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் வேர்ல்டு வார் 1 ஒரு சின்ன பையனால் ஸ்டார்ட் ஆச்சு. அது உலகத்தில் அத்தனை பேரை கொண்டுச்சு. ஒரு கிரேட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் 2 பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ இந்த சேனல் அப்லோட் ஆகும். இந்த வீடியோவோட கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்.